இந்த காலகட்டத்தில் என்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது எப்படி, எந்த உணவு சாப்பிட்டா இந்த நோயை தடுக்கலாம் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வருது. இதற்கான விடையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் மருத்துவ அறிவியல் சம்பந்தமான விளக்கங்களை வீடியோக்கள் வாயிலாக வெளியிட்டு வரேன். இந்த வீடியோக்களை பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் வடிவாய்க்கான ப்ரெஸ் செஞ்சீங்கன்னா வீடியோக்கள் வெளியான உடனே தகவல் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் உணவுகள். நம்ம முதல்ல ஒன்று கிளியர் ஆகிடணும், என்ன நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது பாடியில் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் இல்லையா. இது ஒரு உணவை சாப்பிட்ட உடனே இந்த நோயை தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மேஜிக் ஃபுட்டும் எதுவும் கிடையாது. அப்போ நம்ம எதுக்காக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் உணவுகள்னு சில விஷயங்களை சொல்கிறோம். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியாக வேலை செய்யறதுக்காக சில வைட்டமின்கள், சில மினரல்கள், சில தனிமங்கள் இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா. இதெல்லாம் உள்ளடக்கிய உணவுகளை நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுதுன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம் இல்லை, இந்த ஒரு உணவை சாப்பிட்டோம்னா இந்த நோயே வராது அப்படின்னு எந்த ஆய்விலையுமே குறிப்பிடப்படலைங்க. இருந்தாலும் இந்த விட்டமின் ஏ, சிஇ, மினரல், ஜிங்க்குங்கிற இந்த தனிமம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் பேரியர் ஃபங்க்ஷன், எபித்திலியம் அப்படிங்கிற இந்த கவரிங்கோட ஃபங்க்ஷன் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், கிருமிகள் உள்ளே போகிறத கொஞ்சம் தடுக்க முடியும். இதை தான் இன்னேட் இம்யூனிட்டிங்கிறோம். உங்கள் ஸ்கின் நல்லா இருந்துச்சுன்னா கிருமிகள் நேராக ஸ்கின் வழியாக போகிறது தடுக்கப்படும் இல்லையா. இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் ஏ, சிஇ மற்றும் ஜிங்க் தேவைப்படும். விட்டமின் ஏ, வைட்டமின் பி சிக்ஸு, ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் டி, வைட்டமின் சி, வைட்டமின் இ, இது எல்லாமே கூட இரும்பு சத்து, காப்பர், தாமிரம், ஜிங்க்குங்கிற இந்த மினரல், செலீனியம் அப்படிங்கிற மினரல், இது எல்லாமே நோய் எதிர்ப்பு இந்த மண்டலத்தில் இருக்கிற செல்கள் இருக்கு இல்லையா, இதோட ப்ரொடக்ஷனுக்கு, ஆன்டிபாடின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எதிரணு உற்பத்திக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது. அதனால் இந்த இருக்கிற உணவுகளும் இந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டும் அப்படின்னு பார்க்குறோம். இது எந்தெந்த உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வகை பழங்கள், அதாவது லெமன்லேயோ ஆரஞ்சுலேயோ, இதிலெல்லாம் இந்த விட்டமின் சி இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா விட்டமின் சி உடம்புக்கு தேவை அப்படின்னு. ஸோ அதனால் இந்த வகை பழங்கள். ரெண்டாவது நம்ம பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த குடைமிளகாய்னு சொல்லுவோம்ல, குறிப்பாக சிகப்பு கலரில் இருக்கிற குடைமிளகாய். சிகப்பு கலரில் இருக்கிற குடைமிளகாயில் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டில் இருக்கிற லெமனில் இருக்கிற விட்டமின் சியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் அதை எடுத்துக்கலாம். இந்த எந்த கலர் உள்ள காய்கறிகளுமே பீட்டா கேரட்டின் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த பீட்டா கேரட்டின் விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த கலர் உள்ள காய்கறிகள் எல்லாமே இந்த விட்டமின் ஏ அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இந்த ப்ரக்கோலி அப்படின்லாம் இப்போ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதில் இந்த விட்டமின் ஏ, சிஇ இதெல்லாம் இருக்குது. கூட நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி உணவு அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா நிறைய நோய்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னாலையும் இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் தடுக்கக்கூடியவர்களை ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த ப்ரொக்கோலியில் இருக்குது. கூடவே இதில் ஃபைபர், நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு இம்யூனிட்டி கூட்டும் உணவு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்பினாச் அப்படின்னு சொல்கிற கீரை இருக்கு இல்லையா, இதுலேயும் இதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. இஞ்சியில், பூண்டில், இஞ்சி வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி உணவில் இதை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த இன்ஃப்ளமேஷன் குறைந்து போகும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி பூண்டில் ஆலிசின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது அப்படின்னு பார்த்துருக்கோம். சில குறிப்பிட்ட வகை இந்த கோல்டு மாதிரியான நோய்கள்லாம் வராமல் தடுத்துக்கணும்னு பார்த்துருக்கோம். அதனால் இந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கணும். தயிர், கெஃபிர் அப்படின்னு தயிர்லேருந்து தயாரிக்கிற ஒரு வகை உணவு, இதில் எல்லாமும் இந்த இம்யூனிட்டியை கூட்டுற விஷயங்கள் இருக்குது. பாதாம், பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மஞ்சள், மஞ்சளில் குர்குமின் அப்படின்னு ஒரு அல்கலாய்டு இருக்குங்க. இந்த குர்குமின் ஒரு பொட்டன்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட். இதை சாப்பிட்டோம்னா இந்த சளியெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பழங்களில் இந்த தர்பூசணி பழம், பப்பாயா, பப்பாளி பழம், கிவி பழம், இதிலெல்லாம் கூட நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன், நான்வெஜ் வகை உணவுகளில் சிக்கனில் கார்மோசின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கோல்டை தடுக்கும், கட்டுப்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதனாலதான் சிக்கன் சூப் எல்லாம் வச்சு கோல்டு வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா. சோ அதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு பாக்குறோம். நான்வெஜ் உணவுலயே எண்ணெய் உள்ள மீன்கள், இந்த மீன்கள்ல ஒமேகா 3 ஃபேட்டி அமிலங்கள் இருக்கு, இது இம்யூனிட்டிக்கு தேவையானது அப்படின்னு பாக்குறோம். டீல கூட, குறிப்பா இந்த கிரீன் டீல, சாக்லேட்ல, இதுலெல்லாம் கூட இந்த ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, இது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பாக்குறோம். ஆனா சாக்லேட்டு கூட சாச்சுரேட்டட் ஃபேட், கொழுப்பு சத்து அதிகமா உள்ளது, கூட அதுல கேலரிஸும் அதிகமா போகும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ரெகுலர் டீயை விட கிரீன் டீல தான் இந்த ஃப்ளாவனாய்ட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ரெகுலர் டீல கூட கேஃபீன், அது கொஞ்சம் மோசமானது, அது அதிகமாக போயிடுது அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துட்டு கிரீன் டீ மட்டும் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இந்த இம்யூனிட்டியை கூட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த உணவுகள்லாம் குறிப்பாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய விஷயங்கள், இன்க்ரீடியன்ஸாக உள்ளே இருக்குது அப்படின்னு. நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இந்த வகை உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா நோய்களே வராது அப்படின்னு நினச்சிட்டு நோயை தடுக்கிற மற்ற முக்கியமான வழிமுறைகளை விட்டுறக்கூடாது. ஸோ தன் சுத்தம் தான் நிறைய நோய்களை தடுக்கும், ஸோ அதை மறந்துடக்கூடாது. தடுப்பூசிகள் தான் நிறைய நோய்களை தடுக்கும், அதை மறந்துடக்கூடாது. பொதுவாக இந்த வகை உணவுகள்லாம் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த வகை உணவுகளை சேர்த்துக்கலாமே தவிர, இந்த உணவு சாப்பிட்டா போதும் எந்த நோயுமே வராது அப்படின்னு எந்த உணவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி எந்த சூப்பர் ஃபுட்டும் கிடையாது. ஸோ அந்த வகை ஒரு உணவை பிடிச்சிக்கிறத விட பொதுவாக இந்த வகை உணவுகள்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பொதுவாக பழங்கள் காய்கறிகள்லாம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு நம்ம நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்ல முறையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.